Hello friends, welcome to Vijaya creation. நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா chow chow போட்டு பருப்பு கூட்டு தான் பார்க்க போறோம். இது ரசத்துக்கு அப்புற வத்த குழம்புக்கு மிளகு குழம்பு அப்புற புளி குழம்பு எல்லாத்துக்கும் சரியான காம்பினேஷன். நல்ல ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. சின்ன பா குழந்தைகள இருந்து கூட இந்த பருப்பு கூட்டு நம்ம கொடுக்கலாம். அதுக்கு நான் chow chow எடுத்துர்க்கேன். மூணு chow chow வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு chow chow மட்டும் நான் இப்ப கூட்டு வைக்கிறேன். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக நறுக்கும்போது அது வந்து இதில் படுறதுனால அதை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டு எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரே ஒரு காய் மட்டும் நம்ம எடுத்து கூட்டு வச்சுக்கலாம். chow chow-ல நிறைய டிஷ் பண்ணலாம். பசங்க சம்டைம் இது சாப்பிட மாட்டாங்க, பருப்பு கூட்டு மாதிரி வச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கூட நம்ம வேறு மாதிரி கூட வச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், பாருங்கள். இப்போ நான் ஒரு காயை மட்டும் சீவி நல்லா சின்னதாக நறுக்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டாக கீறிட்டு அதை எடுத்து பாருங்கள். வரலைன்னா இன்னும் ஒரு வாட்டி அதை இன்னும் ரெண்டா நாலாக கீறிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு மாங்காவில் இருக்கிற அந்த வித் இது மாதிரி இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி கொடுங்க. அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள மேலே அட்டால தோல் இருக்கும் அதையும் எடுத்துட்டு, அது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் வேகாத மாதிரி, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம அதை மேல்ட்டால் நம்ம பொட்டேட்டோ சீவுறதை வச்சு சீவிக்கலாம், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி கத்தி மாதிரி எடுத்து சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துட்டு இதை நான் குட்டி நறுக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து இது கூட போடுறதுக்காக சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு வந்து நல்லா நிறைய போட்டு வச்சோம்னா நல்லா கூட்டு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு தேவையான நம்ம வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி அதை வச்சுப்போம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா கூட்டி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மேலே கொர்சு ரெண்டு ட்ராப்ஸ் நெய்யோ அல்லது ஆயிலோ விட்டுக்கலாம். இப்போ இது வெந்துடுச்சு. இந்த மாதிரி 80% வெந்திருக்கும்போது நம்ம இப்போ இந்த chow chow காயை கட் பண்ணி வச்சுருக்கதில் அதில் போட்டுக்கோங்க. சொரைக்காய் தடியங்காய் மாதிரி இந்த chow chow காயும் அவ்வளோ ஒரு பெஸ்ட்டு நீர் காய். இது கன்சீவாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அந்த நீர் போடாது, 7 மந்த்ஸ்க்கு ஆஃப்டர் இதை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல காய். இது உடம்புல உள்ள நீரைப்புறம் இறக்கிறோம். இப்போ ஒரு தக்காளியும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துட்டு லைட்டாக அது வந்து பருப்பில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் காய் வந்து chow chow-ல ஏற்கனவே தண்ணி ஊறும் அதிலே வெந்துடும். இருந்தாலும் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் காயும் ஒரு அரைவாசி வெந்ததுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் தக்காளி உப்பு எல்லாம் போட்டுக்கும். முதல்ல போட்டால் தக்காளி எல்லாமே கூலாக போய் அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி போடுறது. ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் அது வேகும்போது காயில் வந்து சிக்குன்னு உப்பு பிடிச்சிக்கும், அப்போ வந்து அது தண்ணி காய் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். அதுக்காக அந்த chow chow வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிண்டி மூடி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு மசாலா தேவையானது வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், ஒரு 6 சின்ன வெங்காயம் போட்டுட்டு இதுதான் இதுக்கு மசாலா. மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே அதில் சேர்த்துட்டோம். இப்போ நான் துருவின தேங்காவை எடுத்து அதை ஒரு 4 ஸ்பூன் ஊற்றுக்கிறேன். நம்ம தேங்காய் வந்து நம்ம இஷ்டம்தான், கூட ஜாஸ்தியும் சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இந்த ஒரு chow chow காய்க்கு இது போதும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சின்ன குட்டி பசங்களுக்கு இதை மட்டுமே வச்சு சாதம் ஊட்டலாம், பெரியவங்களுக்கு நல்ல வத்த குழம்பு மிளகு குழம்பு
அப்புறம் ரசத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன் இது. இந்த மாதிரி வச்சுட்டு அதை நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த காய் எல்லாம் வெந்து தக்காளி எல்லாம் தோல் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது நல்ல சிம்மில் வச்சு மூடி வச்சு வெந்த பிறகு நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம். பருப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து அதில் இந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்குற மாதிரி வேகணும். நெட்டு நெட்டாக அந்த பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி தண்ணியாகவும் போகக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. தக்காளி நல்லா பிரிஞ்சு வந்துட்டு காயும் நல்லா வெந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மசாலாவும் போட்டு லைட்டாக 5 minutes கொதிக்க மூடி வச்சு கொதிக்க விட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நம்ம இதுக்கு தாளிக்கிறது வந்து ரொம்ப பெஸ்ட், மெயினாக தேங்காய் எண்ணெயில் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நேச்சுரல் தேங்காய் எண்ணெயில் நான் அதை தாளிக்கிறேன். அதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு நான் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 வத்தல் பிச்சு வச்சுருக்கதை போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை இதுக்கு நல்ல மணமான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது பண்ணும்போது நம்ம கருவேப்பிலை போட்டு காயப்பொடி போட்டு தாளித்தா அவ்வளோ மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. பாருங்கள் இந்த பருப்பு கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜயா கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நல்ல பெஸ்ட்டான வீடியோ நான் போடுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இதை மாதிரி பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து சவ் சவ் பொரியல் போடுறேன், இதை வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில். நாளைக்கு கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.